ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் எம்ஜிபி. இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டர் கூட தாங்க இன்றைக்கி வந்து ஃபுல்லாக விலாக் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, இஏ மாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பிரியாணி கடைக்கு தாங்க போயிட்டோம். ஸோ ஆப்வியஸாக வந்து வெளியே சாப்பிட்னாவே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தோன்றது பிரியாணி தான். ஸோ பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டோம். நானும் என் தங்கச்சி வந்து செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். எல்லாமே வந்துருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு சாப்பாடு வேலை முடிஞ்சிச்சு. சரின்னு சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து ஈஏ மாலுக்குள்ளே போயிட்டோம். ஸோ ஈஏ மாலுக்குள்ளே போனோன்னா அப்படியே பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சிஸ்டர் கூட அப்படியே ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வந்து அப்படியே வந்து நாங்கள் ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோங்க. செம்மையாக இருந்துச்சு. என் சிஸ்டருமே செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக வந்து லைக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறதையும் பார்த்துருந்தாங்க. என்ன பண்ணுறான் இவன், வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா, அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப செம்மையாகவே இருந்துச்சு, செம்ம ஃபீலாகவும் இருந்துச்சு. அங்கே ட்ரெஸ் கடையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ட்ரெஸ் வேணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. நமக்கு பட்ஜெட்டு தாங்காது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா வந்து மேலே போகிறதுக்கு வந்து லிஃப்ட்டு யூஸ் பண்ணோம். லிஃப்ட்லேருந்து வேடிக்கை பார்க்கும்போது செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் சிஸ்டர் கூட ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போன இடம் தான் ஃபன் சிட்டி. ஃபன் சிட்டிக்கு போனோன்னே என்கிட்ட வந்து எங்கே ஃபன் சிட்டி கார்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி கார்டை வந்து ஸ்வைப் அந்த டேப் பண்ணிவிட்டு அப்புறமா கார்லாம் ஓட்டினாங்க. செம்மையாக இந்த டேப் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கார் ஓட்டுங்க அப்படின்னு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. சொல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா கார் ஓட்டி. அதுக்கப்புறமா வந்து கார்லாம் நல்லா செம்ம ஸ்பீடு அப்படிலாம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பைக் ஓட்ட வந்துட்டாங்க. பைக்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணி செம்மையாக ஓட்டினாங்க. நான் வந்து சும்மா உட்கார வச்சுட்டு நாங்கள் வந்து கார்டு போடாமல் உட்காந்தோம். ஏய் கார்டை குடுறா அப்படின்ட்டுலாம் வாங்கி கார்டெலாம் வச்சு ஃபுல்லாக வந்து செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, ஃபைனலாக வந்து அப்படியே ஃபன் சிட்டிலாம் போயிட்டு ரொம்ப நேரம் வந்து ஃபன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு இடத்துல வந்து நின்ட்டோம். நின்ட்டு வந்து அப்படியே ஃபுல்லாக மால் பார்த்துருந்தோம். சிஸ்டர்கிட்ட போகலாமான்னு சொன்னால் இல்லை வேணாம் வேணாம் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே நின்று கொஞ்ச நேரம் வந்து மால்லாம் பார்த்துட்டு சரி மூவி போகலான்னு பிளான் பண்ணோம். பட் வந்து போக முடியல, கொஞ்சம் டைம் ஆயிரும், ரொம்ப டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு தான் போனோம். இந்த வாட்டி மெரினா பீச்சில் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஹுட்டில் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து எதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அதுக்கப்புறமா வந்து வயசானவங்களாம் வந்து ஈஸியாக வந்து மண், அதாவது கடல் கிட்ட வந்து மண்ணில் வந்து போக முடியாது. அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்து போகிறதுக்காக வந்து இந்த மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க.
ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நான் எங்கள் சிஸ்டரை வந்து நாங்கள் வீல் சேரில் வச்சு இங்கே வரையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ கடல் ஏன்னா தூக்கிட்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி போட்டது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் நடந்து வரத்துக்கும் நல்லா ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இது நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ ஃபைனலாக வந்து சிஸ்டர் கூட வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து வ்ளாக் பண்ணிவிட்டோம். இந்த வ்ளாகு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வந்து எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.